அனைவருக்கும் வணக்கம். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வடக்கன் குளத்தில் ஏற்பட்ட விபத்தினால் முத்து நியூரோ சென்டரில் சிகிச்சை பெற்று வந்த திரு முத்து கிருஷ்ணன் அவர்கள் தற்போது குணமடைந்து வீட்டில் உள்ளார் என்பதை நினைக்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணம் நல்உள்ளங்கள் படைத்த நீங்கள்தான். நமது அமைப்பின் மூலம் 47,500 ரூபாய் அவரது சிகிச்சைக்காக நாம் வழங்கியுள்ளோம். இதற்கெல்லாம் மிகப்பெரிய காரணம் நீங்கள்தான். உதவி செய்த ஒவ்வொரு நபரும் தான் அதற்கு காரணம். முதலாவது அந்த உதவிகள் செய்த அனைத்து நல்உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து இனிமேல் யாரும் எனது அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் அனுப்ப வேண்டாம் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் தற்போது திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் நலமாக உள்ளார். எனவே எனது அக்கௌண்ட் நம்பருக்கு யாரும் பணம் அனுப்ப வேண்டாம். இன்னும் குறிப்பாக ஏதோ ஒரு நபரிடம் என்னை குறித்து சொல்லியுள்ளார். என்னவென்றால் எதற்காக அவனது அக்கௌண்டை இந்த சிகிச்சைக்காக ஆட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ வர பணம் எடுத்துகிட்ருக்காங்க, அந்த சிகிச்சை மூலமாக நிறைய பணம் அவங்க எடுத்துகிட்ருக்காங்கன்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. நான் கேள்விப்பட்டேன். அந்த நபருக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எனது அக்கௌண்ட்டை நான் எதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஹெல்ப் பண்ண தொடங்கிட்டேன்னா அந்த இடத்துல என்னோடய அக்கௌண்ட்டை தான் நான் போடுவேன். வேறு யார் அக்கௌண்ட்டே நான் போட மாட்டேன். அதில் அடித்து சொல்லுதேன். ஏனென்றால் அதில் வரக்குரிய ஒரு என்கொயரி வரும், இதுக்குள்ளே கணக்க சொல்லுங்கள், அதுக்குள்ள இப்போ நீங்களே கேட்டிருக்கீங்க. அப்போ இந்த மாதிரி என்கொயரி வரும்போது நான் தான் பதில் சொல்லணும். இப்போ அடுத்தவங்க அக்கௌண்ட்டை நான் ஆட் பண்ணி போட்டு நான் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் இது பண்ணிட்டேன்னா என்கொயரி வரும்போது என்கிட்ட தான் வருவீங்க நீங்கள். அப்போ நான் அங்கே போயிட்டு அக்கௌண்ட்டை தாங்க அதை தாங்கன்னா கேட்க முடியாது. ஸோ என்கொயரின்னு வரும்போது நான் தான் ஸ்ட்ராங்காக பதில் கொடுக்கணும். இந்த நேரத்தில் அந்த நபருக்கு நான் ஒரு இது சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா என்னோட நம்பருக்கு 9003557829 இதான் என்னோட நம்பர். கால் பண்ணி கூட கேட்கலாம். அப்படியும் உங்களால் முடியலைன்னா நேரில் வாங்க. என்னோட பேங்க் டீட்டெயில்ஸ், அந்த அக்கௌண்ட்டில் உள்ள பணம் வரவு, அந்த இது எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்கள்கிட்ட காட்ட ரெடியாக இருக்கேன். அதையும் உங்களால் நம்ப முடியாட்டினா நேரடியாக அந்த சிகிச்சை பெற்ற குடும்பத்தினரை சந்தித்து அவர்களிடம் சென்று கூட நாம் வந்து கலந்துரையாடலாம். அதற்கு நான் எப்பொழுதும் தயாராக உள்ளேன். இதை வந்து நான் அன்போடு மகிழ்ச்சியோடு உங்கள்கிட்ட நான் அதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் எந்த ஒரு கோபமோ எதுவும் கிடையாது. ஆனால் இப்பொழுது நான் ஒன்று தெளிவாக புரிந்து கொண்டுள்ளேன். நாம் எவ்வளவுதான் ஏழை மக்களுக்காக இருக்கட்டும், எந்த ஒரு மக்களுக்காக நன்மைகள் செய்தாலும் கூட அதில் இது போன்ற ஒரு பல தீமைகள் வரும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அவினை பொறுத்தவரை இந்த மாதிரி தீமைகள் வந்தாலும் அதை கண்டு கொள்ள மாட்டேன் என்பதில் ஒரு உறுதியாக இருப்பேன் என்பதிலும் மாற்றம் இல்லை. அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற இது நிகழ்வுகளுக்கெல்லாம் நான் வந்து ஒரு துளி கூட அசரமாட்டேன். அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தி கொள்ள விரும்புகிறேன், எனது அக்கௌண்ட் நான் போட்டதுக்கு காரணம் எந்த ஒரு சின்ன என்கொயரி வந்தாலும் நான் பதில் சொல்ல வேண்டும். அடுத்தவங்க அக்கௌண்ட் நம்பரை போட்டுட்டு நான் கலெக்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட தான் என்கொயரி வரும். நீ தானே தம்பி கலெக்ட் பண்ணால் சொல்லி இது எப்படி அது எப்படின்னா அந்த டைமில் நான் அடுத்தவங்ககிட்ட போய் நிற்க முடியாது. என்னோடய அக்கௌண்ட் நான் போட்டால் தான் நான் சொல்ல முடியும், நான் இத்தனை பேர்கிட்ட நான் வாங்கியிருக்கேன், இவ்வளோ ரூபாய் அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், இந்த செலவுக்காக போயிருக்கு தெளிவாக நான் சொல்ல முடியும். அதனால் இதை நன்றாக கருத்தில் கொண்டு அந்த நபருக்கு நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு இன்னும் ஏதாவது ஒரு சிறு துளி சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம், அல்லது என்னை நேரில் சந்தித்து கூட உங்களது அந்த ஒரு சந்தேகத்தை தெளிவுபடுத்தி கொள்ளலாம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒருமுறை திரு முத்துகிருஷ்ணன் அவர்களின் சிகிச்சைக்கு உதவி புரிந்த அனைத்து நல்உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.